Oke okay guys, ini dia impression. Oke. Okay. Oke okay guys, ini dia Oppo Reno 5 Pro. Oke okay guys. Hey. Sabah. Welcome back, kalian nalar pingin ani kena. Ini kita nambah channel lah, mobile phone kita review panah porom. Oppo Reno 5 Pro 5G mobile tuh. Market lah pati na, itu anda 35,990 rupees kondo sell panrang. Inda price range kiki, inda mobile phone inda lag worth abdi suli inda video lah terjiklam. Let's go. Hold up. Unfortunately, in the video, I can't unboxing because it is a mobile unit. This mobile unit will provide us with Pondicherry Accord Mobile Showroom. They have mobile accessories and mobile phones at the best price. Pondicherry will know the mobile store. Then, if you want to come here, in the description below, you can contact the location and contact number. In case you are interested, you can check in. Okay guys, how is this mobile phone? First impression, how are you doing? First, if you hold this mobile phone, it is very lightweight. The weight is 173 grams. Then, the thickness is 7.6 mm. The battery is 4350 mAh. The weight management is very good. So, first impression, it is very lightweight phone. அவங்களுக்கு கண்டிப்பா இந்த மொபைல் போன் வந்து பிரெஃபர் பண்ணலாம் நிறைய ஃபோன்ஸ் வந்து இப்ப ஃபிளாஷிப்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியரா தான் வருது இந்த மொபைல் போன் வந்து ரொம்ப லைட்டா இருக்கு அப்படி சொல்லலாம் தென் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கட் அவுட் வந்து கேமரா கொடுத்திருக்காங்க ஒரு குவாட் செட்டப்புக்கான கேமரா இதுல வந்து 64 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா கொடுத்திருக்காங்க தென் 8 மெகாபிக்சலுக்கான ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸாவும் தென் 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மோனோக்ரோமாவும் தென் மேக்ரோவும் நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த ரெண்டு கேமரால தென் வந்து இங்க ஒரு ஃபிளாஷ் லைட் கொடுத்திருக்காங்க இந்த கேமராட சாம்பிள்ஸ் வந்து இந்த வீடியோ லாஸ்டா கொடுத்திருக்கேன் இதோட ফুল டெப்த் ரிவ்யூ வந்து நம்ம சேனல்ல அடுத்த வீடியோவ வரும் சோ இங்க சைடுல பாத்தீங்கன்னா வெறும் பவர் பட்டன் தான் இருக்கு அந்த பவர் பட்டன்ல நடுல ஒரு சின்னதா கட் அவுட் கொடுத்து ஒரு கிரீன் கலர்ல ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுத்திருக்காங்க ஒரு சின்ன சின்ன மைனியூட் டீடைல்ஸாவும் இந்த போன்ல வொர்க் அவுட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் சோ பேக்ல பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து ஒரு டால்பி அட்மோஸ் சப்போர்ட் பண்ற ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க இங்க வந்து டைப் சி கான ஒரு போர்ட்டும் பிரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகும் தென் இங்க பாத்தீங்கன்னா சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்திருக்காங்க ரெண்டு நானோ சிம் போடலாம் சோ லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க போனை வந்து நான் பவர் ஆன் பண்ணிட்டேன் செட்டப் பண்ணியாச்சு இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் 6.55 இன்ச் ஓஎல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் தான் இதில் ஹைலைட்னு சொல்லலாம் 90 Hz வரைக்கும் நம்ம வந்து பூஸ்ட் பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டாக வந்து 60 Hz தான் இருக்கும் பட் செட்டிங்ஸில் உள்ளே போயிட்டு நம்ம 90 Hz மாற்றிக்கலாம் பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 402 வரைக்கும் இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு ஒரு பஞ்சியான நல்ல கான்ட்ராஸ்டோட ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான் சொல்லலாம் அதில் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் வந்து ஒரு கர்வ்டு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா டேரக்ட் சன்லைட்டில் அப் டு 80 மினிட்ஸ் வரைக்கும் போகும் ஸோ டேரக்ட் சன்லைட்டில் நீங்கள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறப்போ இல்லை வெளியே எடுத்துகிட்டு போகிறப்போ கண்டிப்பாக வந்து டிஸ்பிளேக்கு எந்த ஒரு இஷ்யூவுமே இருக்காதுன்னு சொல்லலாம் தென் இங்கே ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா வந்து 32 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்குறாங்க ஸோ இதோடைய ரிவ்யூ வந்து பின்னாடி நம்ம பார்க்கலாம் ஃபோனோட அவுட்டர் டிசைனை வந்து நம்ம பார்த்தாச்சு தென் உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஸோ செட்டிங்ஸில் அபவுட் த ஃபோன் அப்படின்னு போகிறப்போ இதில் கலர் ஓஎஸ் வேர்ஷன் வந்து லேட்டஸ்ட்டு வெர்ஷன் 11.1 கொடுத்துருக்குறாங்க தென் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட்டான ஒரு 11 கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் வந்து 8 GB ரேமும் இருக்குது தென் 128 GB வந்து ஸ்டோரேஜ் இருக்குது பட் இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ரெண்டே ரெண்டு சிம் மட்டும் தான் நம்ம போட முடியும் 128 GB வந்து சஃபிஷியண்டான ஒரு ஸ்டோரேஜ் தான் நான் நினைக்கிறேன் இதில் ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மீடியடிக்கோட லேட்டஸ்ட்டான ஒரு ஃப்ளாஷிப் ப்ராசர் வந்து டைமென்சிட்டி 1000+ கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு கேமிங் விளாட போகிறீங்க இல்லை ஹெவியான ஒரு டாஸ்க் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ப்ராசர் வந்து உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாதுன்னு சொல்லலாம் தென் இந்த ஃபோனில் செட்டிங்ஸில் போய் நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே சிம் கார்டு அந்த மொபைல் டேட்டா கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு நானோ சிம் போடலாம் சிம் 1 வந்து 5G நம்ம யூஸ் பண்ண முடியும் தென் சிம் 2 வந்து 4G வரைக்கும் தான் சப்போர்ட் ஆகுது ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா வந்து 6 வெர்ஷன் 6 கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் வந்து வெர்ஷன் 5.1 கொடுத்துருக்காங்க ஸோ கனெக்டிவிட்டிலாம் வந்து ரொம்பவே டாப் கிளாஸாக இருக்கும் பர்சனலைசேஷன் அப்படின்னு போய் பார்த்தோம்னாக்கா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து நிறையா கஸ்டமைசேஷன் வந்து பண்ணலாம் தென் வந்து இந்த கர்வ்டு டிஸ்பிளேவை வந்து நல்லா யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு எச் லைட்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க சில பேர் லைக் பண்ணுவாங்க சில பேருக்கு வந்து இந்த விஷயம் பிடிக்காது பட் இங்கே நீங்கள் கலர்ஸ் கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வரப்போ இங்கே லைட் வந்து வரும் ஸோ நெக்ஸ்ட் டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸில் போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ரெண்டு தீம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து லைட் வெர்ஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தென் வந்து டார்க் மோடும் யூஸ் பண்ணலாம் டார்க் மோடில் இன்னும் கொஞ்சம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் ஸோ இதில் வந்து ஜென்டில் மீடியம் அண்ட் பிச் டார்க் என்ஹான்ஸ்டு
ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றத நம்ம பார்ப்போம், செக் பண்ணுவோம். ஃபிங்கர் பிரிண்ட் நான் யூஸ் பண்ணுறப்ப ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வருது, ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்ப அக்யூரேட் ஆகும். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில் ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மொபைல் ஃபோனில் நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கர்வ் டிஸ்பிளே வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். யூசர் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஸ்மார்ட் சைட் பார் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படி டச் பண்ணிங்க இல்லை ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா நிறையா ஷார்ட்கட்ஸ் வந்து இங்கே வரும். இது கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. தென் ஸ்பிளிட் ஸ்க்ரீனு, அசிஸ்டிவ் பாலு, குவிக் ரிட்டர்ன் பபுள்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம இந்த விண்டோ வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாராகவே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இப்போ யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோ ப்ளே பண்ணுவோம், நம்ம சேனலோட வீடியோ ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஸ்பீக்கர்ஸ்னு தான் சொல்லணும். இதில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது இந்த இடத்துல. தென் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீக்கரோட லேஅவுட் மாதிரி தெரியும், பட் வந்து ஆக்சுவலாக அந்த இயர் பீஸ் தான் அது. ஸோ ரொம்ப லவுடுன்னெலாம் சொல்ல முடியாது, டீசெண்டான ஸ்பீக்கர்னு சொல்லலாம். பட் டிஸ்பிளே பாருங்கள், சான்ஸே கிடையாதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ஒரு ஃபுல் வியூ வந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ சின்னதாக ஒரு கேம் வந்து நம்ம விளையாடி பார்ப்போம். ஸோ கேம்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் வந்து உங்களுக்கு டிசப்பாயின்ட் பண்ணவே பண்ணாது. பப்ஜிலாம் நான் வந்து இன்னும் இன்ஸ்டால் பண்ணி இதில் விளாட்லை, பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது. கேமிங்க்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பட் ஹீட்டிங் இஷ்யூலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் டெப்த்தாக தான் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோனுடைய கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். உங்களுடைய தாட்ஸ் என்னன்னு சொல்லி கீழே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இந்த மொபைல் ஃபோனோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் ஓவர்வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய தாட்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து இந்த மொபைல் ஃபோன் ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்தது இந்த மொபைல் ஃபோனோட ஃபுல் டெப்த் கேமரா ரிவ்யூ வரும். ஸ்ட்ரெயிட் இன்டூ சேனல் ரிவ்யூஸ். பை.